வெல்கம் டு ஸ்கோர்மோர். ஏழாவது கணக்கில் முதல் பார்ட் பார்க்குறோம். ரெண்டு புள்ளி கொடுக்கப்பட்டு இந்த ரெண்டு புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு புள்ளி கொடுக்கப்பட்டு நேர்கோட்டோட சமன்பாடு கேட்டால் அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், சரிங்களா? இதில் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒய், அதுக்கப்புறம் ஒய் ஒன், கீழே வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். இங்கே அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இது என்னென்னா இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு நேர்கோட்டோட சமன்பாடு கேட்டால் சமன்பாடு கேட்டிருக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எடுத்து எழுதிக்குவோம். டூ கமா டூ பை த்ரீ, இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன். அடுத்து மைனஸ் ஒன் பை டூ கமா மைனஸ் டூ, இது எக்ஸ் டூ ஒய் டூ. அப்போ இந்த எக்ஸ் ஒய்லாம் என்னென்னா அந்த எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுருணும், அதுக்கு எந்த வேல்யூவும் அப்ளை பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டுருவோம். ஒய்க்கு பதிலாக ஒய் அப்படியே போட்டுருங்க. மைனஸ் ஒய் ஒனுக்கு பதிலாக டூ பை த்ரீ, கீழே ஒய் டூக்கு பதிலாக இந்த நம்பர் மைனஸ் டூ, மைனஸ் ஒய் ஒனுக்கு பதிலாக டூ பை த்ரீ. அதேமாதிரி இந்த சைடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு ரெண்டு, அப்புறம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூங்கிறது மைனஸ் ஒன் பை டூ ஃபார்முலாவோட மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து ரெண்டு. இதை சுருக்கிட்டோம்னா ஃபார்முலா கிடச்சிரும். என்ன பண்ணுங்கள், முதல்ல இதை குறுக்க பெருக்கி கழிச்சிருங்க. ஏன்னா இது பின்னமாக இருக்குது, சாதாரண எண்ணாக இருக்குது, அதனால் குறுக்க பெருக்கிடுவோம். இப்போ த்ரீ ஒய் மைனஸ் டூன்னு வந்துடும். ஸோ த்ரீ ஒய் மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ மேலே வந்துடும். அதேமாரி கீழேயும் அதேமாரி குறுக்க பெருக்குங்க. ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு, மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு பை த்ரீ பகுதிகளை மீச்சி மாடுத மாதிரி பண்ணிட்டோம். அடுத்து இங்கேயும் அதேமாதிரி பண்ணுங்கள். மேலே ஒரு பிரச்சனை இல்லாத அப்படியே எழுதிக்கோங்க, கீழே குறுக்க பெருக்கி எழுதிடுங்க. அப்போ மைனஸ் ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க. இதை குறுக்க பெருக்குங்க, ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டிவைட் பை டூ. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், சுருக்கி எழுதிக்கோங்க. இதை அப்படியே எழுதிடுங்க, த்ரீ ஒய் மைனஸ் டூ பை த்ரீ டிவைடட் பை, கீழே இருக்கிறத ஆறையும் ரெண்டையும் கூட்டுங்க, மைனஸ் எட்டு பை மூணுன்னு வந்துடும். அதை அடிக்க முடியாது. அடுத்து இங்கே அதே மாதிரி நாலு ஒன்று ஐந்து, மைனஸ் அஞ்சு பை ரெண்டு, சொந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கள், பின்னத்தில் பின்னத்துக்கு கீழே பின்னம் இந்த மாதிரி பகுதியில் பின்னம் இருந்தால் தலைகிளியால் பெருக்கிடலாம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். மேலோடது அப்படியே எழுதிக்கோங்க, த்ரீ ஒய் மைனஸ் டூ பை த்ரீ, இந்த கீழே இருக்கிறத தலைகிளியால் பெருக்கிடலாம், மைனஸ் த்ரீ பை எயிட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மைனஸை கீழே போடணும்னாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. எப்படினாலும் மைனஸை நம்ம மேலே தான் போடுவோம், அதனால் அப்படி போட்டிருக்கேன். இதிலையும் அதே மாதிரி செய்யுங்க, எக்ஸ் மைனஸ் டூ பகுதியை மேலே கொண்டு வந்துடுங்க, தலைகிளியாக மாறிடும், டூ பை மைனஸ் ஃபைவ் இந்த மாதிரியான வடிவத்துக்கு மாறிடும். ஓகே, அடித்தது போக மிச்சம் இப்படி இருக்குது. அடுத்து என்ன பண்ணுங்கள், மேலேயும் மேலே உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாக பெருக்கி எழுதிடுங்க. பெருக்குனிங்கன்னா, ஸோ இது ப்ளஸ் ஒனுங்கிறது போட்டிருக்கேன், ப்ளஸ் போட தேவையில்லை. ஸோ உள்ளே பெருக்கி எழுதிடுங்க. பெருக்குனிங்கன்னா த்ரீ ஒய் மைனஸ் டூ டிவைடட் பை மைனஸ் எயிட், ஒன்றால் பெருக்குன்னா அதே தான் வரும். அதேமாதிரி இங்கே பெருக்கிடுங்க, டூ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இரண்டு நாலு டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் இந்த மாதிரி வரும். நீங்கள் மைனஸை மேலே கொண்டு போய் உள்ளே பெருக்கம்னாலும் பெருக்கலாம், இல்லை இப்படியே வச்சும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இதை எட்டு அந்த சைடும் அஞ்சு அந்த சைடும் கிராஸாக பெருக்கிடுங்க, அந்த மாதிரி. அப்போ தான் சமன்பாடு வரும். இப்போ அங்கே பெருக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஃபைவ் த்ரீ ஒய் மைனஸ் டூன்னு மாறிடும். இந்த அஞ்சை இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த எட்டு அந்த சைடு கொண்டு வருவோம், ஈக்குவலுக்கு இந்த சைடு இந்த மாதிரி மாறிடும். இப்போ அஞ்சை வச்சு உள்ளே பெருக்குங்க, மைனஸ் பதினைந்து ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டென். அதேமாரி மைனஸை கொண்டு உள்ள வருங்க, மைனஸ் பதினாறு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி இரண்டு இந்த மாதிரி வரும். இங்கே எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ நான் இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இதை எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுங்க, பதினாறு எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு, அடையாளங்கள் அப்படியே மாறிடும். ஏற்கனவே இங்கே உள்ள நம்பரை இப்போ எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளதை ஃபுல்லாக அங்கே கொண்டு வந்ததுனால ஈக்குவலுக்கு இந்த சைடு ஒன்றும் இல்லை, ஜீரோ. இப்போ எக்ஸை முதல்ல எழுதியாச்சு, அடுத்து ஒய் எழுதிக்கோங்க. அப்புறம் நம்பர்ஸை பாருங்கள், முப்பத்தி ரெண்டு பத்து. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் இந்த ரெண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டோட சமன்பாடு. ஸோ அடுத்த பாட்டை பாருங்கள். ஸோ ரெண்டாவது பாட்டை பாருங்கள், ரெண்டு புள்ளிகளை எடுத்து எழுதியாச்சு. இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ அதே ஃபார்முலா தான், ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்.
ஃபார்முலாவில் போடுங்க, ஒய் அப்படியே போட்டுருங்க, ஒய் ஒன் வந்து மூணு, ஒய் டூ வந்து மைனஸ் ஒன்று, மைனஸ் மூணு. இந்த புள்ளிகளை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதேமாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து ரெண்டு, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ வந்து மைனஸ் செவன், எக்ஸ் ஒன் வந்து ரெண்டு. ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. மேலே உள்ள ஒய் மைனஸ் த்ரீ அப்படியே எழுதிடுவோம். கீழே மூணு ஒன்று நாலு, மைனஸ் நாலு. அதேமாதிரி இங்கேயும் கூட்டி போட்டுருங்க, ஏழு ரெண்டு ஒன்பது. இந்த மாதிரி வந்த பிறகு கிராஸை அப்படி பெருக்கிடுங்க, முத பார்ட் செஞ்ச மாதிரியே. ஸோ இந்த ஒன்பது இந்த சைடு வந்துடும், என்னன்னா மைனஸ் ஒன்பது இண்டு ஒய் மைனஸ் த்ரீ. இதை மேலே கொண்டு வந்துட்டேன் இந்த சைடு. அடுத்து இதை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிருங்க, ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ரெண்டு எக்ஸ் மைனஸ் டூ. சமன்பாடு அமைக்கிறதுனால இப்படி செய்வோம். இப்போ ஒன்பதால் உள்ள பிறகுங்க, மைனஸ் ஒன்பது ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு. அதேமாதிரி உள்ள மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு. இந்த மாதிரி வந்துடும், எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரேன், ப்ளஸ் ஆயிரும், ஃபோர் எக்ஸ் மைனஸ் எயிட். அடையாளங்கள் அப்படியே மாறிடும். ஏற்கனவே இருக்கிறத அப்படி இதோட சேர்த்து எழுதிக்கோங்க. ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளதை இங்கே கொண்டு வந்ததுனால இங்கே ஒன்றும் இருக்காது, ஜீரோ. இப்போ இதை சுருக்கிக்கோங்க, ஃபோர் எக்ஸை முதல்ல எழுதிக்கோங்க, அப்புறம் ஒய் எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர்ஸை பாருங்கள், எட்டு இருபத்தேழு. ஸோ இருபத்தேழு எட்டு போச்சுன்னா என்ன வரும், இருபத்தேழு எழுதுனா இருபது, அப்போ பத்தொம்போது ப்ளஸ் பத்தொன்பது ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் ரெண்டாவது புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய கோட்டோட சமன்பாடு. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.